ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம எங்கேயாவது ட்ரிப்புக்கோ இல்லை டூருக்கோ போனால் நல்ல இடமா தங்கணும், நல்ல இடத்துல சாப்பிட்ணும், நல்ல இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். இதுவே நம்ம சுற்றுலா போகிற இடத்துல 5-star ஹோட்டலில் ரூமு, சுற்றி பார்க்க காரு, வீட்டு சாப்பாடுன்னு சகல வசதியும் கிடைச்சா என்ன செய்வோம்? நம்ம நண்பர்கள்கிட்டையும் வீட்லேயும் எனக்கு அங்கே ராஜ உபசிறப்பு கிடைச்சதுன்னு பெருமையாக சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது எல்லா வசதிகளும் தேவைகளும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போகிற சராசரி மனிதர்களாகிய நம்மளுக்கு ஒரு நாட்டோட மன்னர் எப்படி ட்ரிப்பு போவாருன்னு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல சவுதி அரேபியா மன்னர் எப்படி பயணம் செய்யறாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முன்னாள் அமெரிக்க அதிபரான இவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் பயணிக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பு இவருக்கு இருந்துச்சுன்னு நம்ம நிறையவே பார்த்துருக்கிறோம். இவருக்குன்னு இருக்கிற விமானத்துல இருந்து பாதுகாப்பு பட வரைக்கும். பொதுவா அமெரிக்க அதிபர் எங்கேயாவது பயணிக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு முன்கூட்டியே தேவையான எல்லாத்தையும் அமெரிக்காவும் அவர் போகிற நாட்டு அரசாங்கமும் தயாரா இருப்பாங்க. அமெரிக்க அதிபருக்கு அடுத்து இந்த உலகத்திலேயே இதே மாதிரி அதிக பாதுகாப்போடும் அதிக செலவோடும் பயணிக்கிற இன்னொரு ஒருத்தர்னா அது சவுதி அரேபியா நாட்டோட மன்னரான சல்மான் பின் அப்துல் அஜீஸ் தான். சவுதி அரேபியா நாட்டை உருவாக்கிய கிங் அப்துல் அஜீஸோட 25th மகன் மன்னர் சல்மானோட சொத்து மதிப்பு 1.4 trillion dollars, அதாவது இன்னைக்கு இந்திய பணத்துக்கு 105 லட்சம் கோடி. இவரு எங்கேயாவது பயணிக்கிறாருன்னா இந்த உலகத்துக்கே தெரிய வரும், ஏன்னா அவ்வளவு ஆடம்பரமா பயணிப்பாரு. இவருக்கு இந்த உலகத்தோட எந்த முக்கா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா இவருக்குன்னு இருக்கிற டசன் கணக்கு விமானங்கள், வேலையாட்கள், சமையல் ஆட்கள், குடும்பத்தினர், பாதுகாப்பு படையின்னு அவ்வளவு பேரும் இவர் கூடிய பயணிப்பாங்க. உதாரணத்துக்கு இவருடைய 800 வேலையாட்களும் அதுல இவருக்குன்னு சமைக்க 150 சமையல்காரர்களும் போவாங்களாம். 2017 மார்ச்ல சவுதி மன்னரும் அவருடைய ஃபேமிலியும் இந்தோனேஷியாவுக்கு 9 நாள் பயணம் மேற்கொண்டாங்க. கடந்த 46 வருஷத்துல சவுதி மன்னரோட முதல் டிப்ளமேட்டிக் டூராக இது பல உலக செய்திகளில் அழைக்கப்பட்டது. இவருடைய தனிப்பட்ட விமானமாகிய போயிங் 747, அதாவது இந்த விமானத்துல மன்னர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே பயணிக்க முடியும். இது கூடவே மிச்ச அமைச்சர்களும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் வர்றதுக்கு இன்னொரு போயிங் 747 விமானம் இருக்கு. இந்த ரெண்டு விமானம் போக இவர்கிட்ட போயிங் 757-200, போயிங் 777-300, போயிங் 787-8 மற்றும் ஏர்பஸ் A340-200 மொத்தம் 6 விமானங்கள் இருக்கு. இவருடைய மகனாகிய இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் தனி விமானங்கள் இருக்கு. போயிங் 747 பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கிற விமானங்கள் பத்திய வீடியோல பார்த்திருக்கிறோம். இந்த விமானம் போயிங் நிறுவனத்தோட மிகப்பெரிய விமானமாக கருதப்படுது. போயிங் 747ல 600 பேர் போக முடியும், ஆனா சவுதி மன்னரோட விமானத்துல அவரும் அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே இடம். இதுல ஆடம்பரமான பெட்ரூம், கான்ஃபரன்ஸ் ரூம், பைலட் டைனிங் ஏரியா, சிட்டிங் ஏரியா, கிச்சன்னு சகல வசதிகளும் இருக்கு. இத ஒரு பறக்கும் அரண்மனைன்னு கூட சொல்லலாம். மொத்தத்துல மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ்க்கு விமானத்துல இருக்கிறாரா இல்ல அவர் அரண்மனையில இருக்கிறாராங்கிற அளவுக்கு இந்த விமானம் இருப்பதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, இவருடைய எல்லா விமானங்களுமே பறக்கும் அரண்மனை தான். சாதாரணமா நம்ம எல்லாரும் விமானத்துக்கு போகும்போது அதிகபட்சம் 20-30 கிலோ வரைக்கும் லக்கேஜ் எடுத்துட்டு போவோம். ஆனா சவுதி மன்னர் அவருடைய இந்தோனேஷியா ட்ரிப் அப்போ 560,000 கிலோ எடையுள்ள லக்கேஜ் வந்ததாக சொல்லப்படுது. அப்படி என்னத்தை எடுத்துட்டு வந்தாருன்னு யோசிக்கிறீங்களா? அவருடைய 2 பிரைவேட் மெர்சிடிஸ் பென்ஸ் லிமோசின், விமானத்துல இருந்து இறங்க அவருடைய 2 கோல்ட் பிளேட்டட் எஸ்கலேட்டர்னு வந்திருக்கு. இது எல்லாமே இவருடைய போயிங் 747ல வரல, இதுக்குன்னு 7 விமானங்கள் தனியா கொண்டு வந்திருக்கு. வெறும் பொருட்கள் மட்டும் வரலைங்க, 1500 வேலையாட்களும் வந்திருக்காங்க. சவுதி மன்னர் அவருடைய இந்தோனேஷியா ட்ரிப்ப இவ்வளவு ஆடம்பரமா பயணிச்சு உலக சாதனையா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இவ்வளவு லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ண கார்கோ நிறுவனம் மன்னரோட ட்ரிப்புக்காகவே 570 ஆட்களை தற்காலிகமா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இப்படி ஒரு ஆடம்பரமான பயணத்தை சவுதி மன்னர் முதல் தடவையா பயணிக்கல. இதுக்கு முன்னாடி இவருடைய 4 நாள் ஜப்பான் பயணத்தப்போ 2 கோல்ட் பிளேட்டட் எஸ்கலேட்டர், 100 லிமோசின் காரு மற்றும் வேலையாட்கள்னு 10 விமானங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜப்பான்லயே இருக்கிற மிக உயர்த்தர 5 நட்சத்திர ஹோட்டல்ல 1200 ஆடம்பரமான ரூம்ஸ் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அமைச்சர்களுக்கும் புக் பண்ண
இருந்ததாக சொல்லப்படுது. அவருடைய வேலையாட்கள் எல்லாருமே சுமாரான ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. ஜப்பான் அரசாங்கம் சவுதி மன்னர் தங்கின ஹோட்டல் பக்கம் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாதுன்னு மக்களை வெளியேற்றம் செய்ததாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி இவருடைய பிரான்ஸ் பயணத்து அப்போ 400 சொகுசு கார்களை கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. பிரான்ஸ் பிரசிடென்ட்டுக்கு கூட இவ்வளவு கார்களும் பாதுகாப்பும் கொடுக்கலையாம். ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. உலகின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் பாதுகாக்கப்படுகிற ஒருவர் இவர். சவுதி மன்னர் ரஷ்யாவுக்கு புட்டினை பார்க்க போகும்போது 1000 கிலோ எடையுள்ள சமையல் பொருட்கள், ராயல் பர்னிச்சர்கள், கார்பெட்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காரு. சவுதி இளவரசர்களும் அமைச்சர்களும் சவுதி மன்னர் கூட சேர்ந்து மாஸ்கோ பயணத்தப்போ 2 பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை முழுமையா புக் பண்ணதாக சொல்லப்படுது. வெறும் 4 ரஷ்யா ட்ரிப்புக்கு அவர் தங்கின ஹோட்டல் செலவு மட்டும் $3 மில்லியன், அதாவது 22.5 கோடி ஆகியிருக்கு. எங்க பயணிச்சாலும் அவருக்குன்னு இருக்கிற ஆடம்பரத்தையும் சொகுசையும் என்னைக்கும் மன்னர் விட்டதில்லை. எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வருங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தடவை மன்னருடைய கோல்டு எஸ்கலேட்டர் பழுதாகிருச்சு. வேற வழி இல்லாம அவர் இறங்கி போற மாதிரி ஆயிருச்சு. மீடியாவுக்கு முன்னாடி இது நடந்ததுனால கொஞ்சம் சங்கடத்துல தள்ளப்பட்டார்னு சொல்லலாம். 2014 அமெரிக்க அதிபரான பராக் ஒபாமாவை சந்திக்க போன சவுதி மன்னர் அங்கேயும் ஒரு கலக்கு கலக்கிட்டு தான் வந்திருக்காரு. வாஷிங்டன் டிசியிலேயே மிக பிரபலமான 4 சீசன்ஸ் நட்சத்திர ஹோட்டல்ல இருக்கும் 222 ரூமையும் புக் பண்ணியிருக்காரு. இது கூடவே இந்த ஹோட்டலையே சவுதி அரேபியால இருந்து கொண்டு வரப்பட்ட தங்கங்களாலையும் ராயல் பர்னிச்சர்ஸ்னாலையும் இந்த நட்சத்திர ஹோட்டலையே தங்க ஹோட்டலா மாத்திருக்காங்க. அதுவும் முகம் பார்க்கற கண்ணாடியில இருந்து டாய்லெட் வரைக்கும். இதுக்கும் மேல மன்னர் நடந்து போற இடம் எல்லாமே கார் பார்க்கிங் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சிகப்பு கார்பெட்டா போட்டிருக்காங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமாங்கிற கதையா மன்னருடைய மகனாகிய இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு பயணிச்ச போது அங்க இருக்கிற 4 சீசன்ஸ் ஹோட்டலை முழுமையா புக் பண்ணியிருக்காரு. இந்த ஹோட்டல்ல இருந்த 285 ஸ்வீட் ரூம்களையும் இவர் கூட பயணிச்ச அமைச்சர்கள் தங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டலையும் அரபிக் ஸ்டைல்ல மாத்திருக்காங்க. சீலிங்ல தொங்குற லைட்ல இருந்து இவங்க சாப்பிடற உணவு வரைக்கும் எல்லாமே சவுதி அரேபியா ஸ்டைல இருந்திருக்கு. வெறும் சில இரவுகள் இந்த ஹோட்டல்ல தங்கினதுக்கு $2 மில்லியன், அதாவது 15 கோடி செலவாகி இருக்கு. இவ்வளவு செலவு செஞ்ச இளவரசர் இந்த ஹோட்டல்ல தங்கலையா, அவர் தனியா ஒரு அரண்மனைய வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காரு. இதே மாதிரி 2014 மால்தீவ்ஸ்க்கு பயணம் மேற்கொண்ட இளவரசர் முகமது அங்க இருக்கிற 3 தீவுகளையும் அந்த தீவுகள்ல இருக்கிற நட்சத்திர ரிசார்ட்டுகளையும் முழுமையா புக் பண்ணியிருக்காரு. இதனால முன்கூட்டியே இந்த தீவுகள்ல புக் பண்ணி இருந்த சாதாரண மக்களோட புக்கிங்ஸ் எல்லாத்தையும் அந்த ரிசார்ட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 3 தீவுகள்லயும் இளவரசரும் அவருடைய பாதுகாப்பு படை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இளவரசரும் அவருடைய படையும் மால்தீவ்ஸ்க்கு அவருடைய சொகுசு யாச்ல பயணிச்சதாக சொல்லப்படுது. இந்த 3 தீவுகளுக்கும் மொத்தம் சேர்த்து $30 மில்லியன், அதாவது 225 கோடி செலவு பண்ணியிருக்காரு. 2015 சவுதி மன்னர் பிரான்ஸ் பயணம் மேற்கொண்ட நேரம் அங்க இருக்கிற பொதுமக்கள் எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. ஏன்னா மன்னர் தங்கின ஒரு பீச் விழாவுக்கு பக்கத்துல இருந்து பீச்சை முழுமையா பொதுமக்கள் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு மேல் பகுதிக்கு போறதுக்கு லிப்ட் கட்டமைப்பு நடந்ததுனால வெளியாட்கள் வரக்கூடாதுன்னு தற்காலிகமா சட்டம் போட்டிருக்காங்க. இதனால அந்த இடத்துல வசிக்கும் மக்களால கூட பீச்சுக்குள்ள போக முடியலையாம். இப்படிதான் சவுதி அரேபியா நாட்டு மன்னரும் இளவரசர்களும் பயணிப்பதாக சொல்லப்படுது. சவுதி அரேபியாவை சேர்ந்த வேற ஒரு இளவரசரான வலீத் பின் தலாலோட ஏர்பஸ் A380 பத்தி நான் சொல்ல வேணாம். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோவை பாத்தீங்கனாலே தெரியும் ஆடம்பரம் சொகுசுனா என்னன்னு. நீங்க யாராவது பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அந்த வீடியோவை போய் பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சவுதி அரேபியா மன்னர் இளவரசர்கள் இப்படி பயணிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. போன வாரம் புதன்கிழமை கமெண்ட் பண்ண முதல் 10 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப், நன்றி.